உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு பேரூராட்சி பகுதிகளுக்கும் விளைப்பதில்லை இடதுசாரி கட்சிகளின் சார்பிலே மாநில மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டங்களை இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் நடத்தி வருகிறோம் முதல் கோரிக்கை வேலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி மக்களுடைய குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கம் மாதம் ஒன்றுக்கு 7500 ரூபாயும் மாநில அரசாங்கம் 5000 ரூபாய் என்று இணைத்து 12500 ரூபாய் 6 மாத காலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் இரண்டு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதுகாக்க 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாள் வேலை திட்டமாக மாற்றி அமைக்க வேண்டும் கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்த ஏழை எளிய மக்களினுடைய உயிரை பாதுகாக்க இது அவசியம் என்று இடதுசாரி கட்சிகள் கருதுகிறோம் மூன்றாவதாக கோவை போன்ற சிறு குறு தொழில்கள் நிறைந்த இந்த நகரத்தில் இந்த தொழில்களை பாதுகாக்க உடனடியாக எந்த விதமான முன்னபந்தனையும் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட அத்துணை கம்பெனிகளுக்கும் 10 லட்சம் ரூபாய் ஆரம்ப நிலையில் தொழிலை துவக்குவதற்கான கடனாக அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற நிதி உதவிகளை பற்றி சொல்லியிருக்கிற எந்த ஒரு விஷயமும் மானிய தொகை என்பது எந்த இடத்திலேயும் இல்லை ஆகவே இப்படி கொடுக்கிற கடன் ஏற்கனவே கொடுத்த கடன் இவற்றிற்கு 6 மாத காலத்திற்கான வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே நாங்கள் வைக்கிறோம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே மாநில அரசாங்கங்கள் சில உதவிகளை செய்தாலும் மத்திய அரசாங்கம் போதுமான அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களை சொந்த மாநிலத்திலே அனுப்ப வேண்டும் நாடாளுமன்றத்திலே நான் கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதிலில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய கணக்கே மத்திய அரசாங்கத்திடத்தில் இல்லை 50000க்கு உட்பட்டவர்கள் தான் புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்றார் உண்மை அல்ல 14 கோடி பேருக்கு மேல் இந்த தேசத்தில் புலம்பெயர்ந்து வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக 1.5 கோடி பேர் பீகார் மாநிலத்திலிருந்து மட்டுமே வெளியிருக்கிறார்கள் அந்த மக்கள் வீடு போய் சேருவதற்கான உதவியை மத்திய அரசாங்கம் அக்கறையோடு ரயில்களை இயக்கி செயல்பட வேண்டும் முழு தொகையையும் மாநில அரசாங்கத்தினுடைய தலையிலே கட்டுவது மாநில அரசாங்கத்திற்கு கூடுதலான பாதிப்பு என்பது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் கொரோனா நோய் தொற்று பரிசோதனையை அதிகப்படுத்தாமல் கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மின்சாரம் மாநில பட்டியலில் இருந்த மின்சாரத்தை ஒரே ஒரு உத்தரவினை போட்டு அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலுக்கு கொண்டு போவதை ஏற்க முடியாது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை அரசாங்க உத்தரவின் மூலமாக பறிப்பதை ஏற்க முடியாது அதனுடைய விளைவாக தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுமே ஆனால் ஒரு மிகப்பெரிய வறட்சி இங்கு ஏற்படும் உணவு பஞ்சம் ஏற்படும் இது சிறு உதவியை நம்பித்தான் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மாநில முதலமைச்சர் இதில் கூடுதல் அக்கறைப்பட்டு இந்த மின்சாரம் பறிபோவதை இந்த உரிமை பறிபோவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்